என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா. ஒரு வித்தியாசமான சூழலிலே உங்களை நான் இப்பொழுது சந்திக்கிறேன். பாரதிராஜா மருத்துவமனை, என் நண்பன் நடேசன் அவரால் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஒரு மருத்துவமனை. இதுக்கு ஏன் பாரதிராஜா மருத்துவமனைன்னு வரணும்? நானும் அவரும் நெருங்கிய நண்பர்கள் என்பது வேறு, அதையும் மீறி அவர் என் மீது கொண்ட பாசத்தால், அன்பால், ஒரு நெருக்கத்தின் பிடிப்பால் என்னுடைய பெயரை பாரதிராஜா மருத்துவமனை வச்சிருக்கிறார். இன்றைக்கி எல்லோரும் நினச்சிருக்கேன் இது பாரதிராஜா மருத்துவமனை, என் நண்பன் நடேசன் மருத்துவமனை. உலகில் நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்ல நண்பர்களும் இருப்பார்கள், ஆனால் ஒரு நாணயமான, நேர்மையான, சுத்தமான, அப்பழுக்கில்லாத ஒரு நண்பன் நடேசன். என் வாழ்க்கையில் இவ்வளவு பேரை சந்திச்சிட்டேன், நிறைய உலகம் பூரா சுற்றியிருக்கேன். ஒரு மனிதனை கண்டுபிடிச்சேன்னா அது நடேசன். இஸ் எ வண்டர்ஃபுல் மேன். அது மட்டும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் நடத்துகின்ற முறை, நான் ரொம்ப ரேர், நல்ல வேலை எங்கேயோ ஒரு உடல்நலம் சரியில்லாமல் நீங்கள் வந்து மாட்டேன், கம்ப்ளீட் என்னை க்யூர் பண்ணார். வித்தின் எ வீக், ஒரு 7 நாட்களில் நான் இப்படி சுணங்கி போயிருந்தனால் இப்போ இப்படி இருக்கேன், பிகாஸ் ஆஃப் ஹிம். ஸோ மிக அழகாக அற்புதமாக நடத்தி கொண்டனர் செவிலியர்கள். இதில் பொதுவாக கடமைக்காக செய்கிறதுன்னு ஒன்று உண்டு, இவர்கள் யாரும் கடமைக்காக மட்டும் செய்யலாம், ஆத்மார்த்தமாக மன ரீதியாக ஈடுபட்டு செய்கிறாங்க. நான் எல்லாரோடையும் பழகிட்டேன், இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் அத்தனை பேர் அற்புதமான பிள்ளைகள், ரொம்ப இனிமையான பிள்ளைகள். இவங்களை பார்த்து பேசிகிட்டு இருந்தாலே நோய் பாதிக்கணும், குறைஞ்சி போயிடும். அப்பேற்பட்ட பிள்ளைகள், நல்ல மருத்துவமனை. இதுக்கு நான் வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளோ கிளியராக ஏன் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஹெல்த்துக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஸ்பெஷலிஸ்ட், இங்கே வரக்கூடிய மருத்துவ நிபுணர்கள், டாக்டர்ஸ். அவங்க தான் இன்ச் பை இன்ச் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க, இந்த கையை எப்படி வரணும், இதெங்க இதெங்க. ஆல் டாக்டர்ஸ், அது ஆர்த்தோவாக இருக்கட்டும், அது எல்லா கைண்ட் ஆஃப் டாக்டர்ஸும் ரொம்ப அற்புதமானவங்க. யங்ஸ்டர்ஸ், இதில் பியூட்டி என்னென்னா எல்லோருமே யங்ஸ்டர்ஸ், என் மேலே ரொம்ப பாசம் கொண்டவர்கள். என்னை பாரதிராஜான் மட்டும் பார்க்காம தனிப்பட்ட முறையில் அவங்க ரொம்ப நேசித்தவங்க. ஆல் த டாக்டர்ஸ், அது லேடி டாக்டர்ஸும் சரி மற்றவங்களும் சரி, ரொம்ப அற்புதமாக என்னை கவனிச்சுக்கிட்டாங்க. பெரும்பாலும் யாரும் வரல, இன்னைக்கு கொஞ்சம் இல்லைன்னா வர வச்சு எல்லோரையும் வச்சு பிரமாதமாக பண்ணணும்னு நினச்சேன். இருந்தாலும் இன்னொரு சந்திப்பில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்க ஆசை. என் நண்பன் நடேசனை பற்றி சொல்லிட்டேன், அவருடைய துணைவியார் வசதி, அது இணை சேருவது என்பது நம்ம கையில் இல்லை, கடவுளுடைய கையில். அந்த மாதிரி இணை சேர்ந்தவர்கள் தான் வசதியை நடேசனும். இஸ் எ கிரேட் டாக்டர். பொறுமையினுடைய உச்சம் எது வசதி. தமிழ்நாட்டின் மூளை முடுகுகள் எல்லாம் மருத்துவமனை இருக்குது, சவுத்துக்காரர்களில் எங்கெங்கேயோ பெரும் பெரும் மருத்துவமனைகள் இருக்கின்றது, ஒவ்வொன்றும் பேர் வாங்கியிருக்கு ஒவ்வொன்றும். ஆனால் அகில இந்திய அளவிலே மிகச்சிறந்த மருத்துவமனை என்று 2 மருத்துவமனை குறிப்பிட்டார்கள். அதிலே நடேசனுடைய பாரதிராஜா மருத்துவமனை இன்னொரு மருத்துவமனை. இந்த 2க்கும் மிகப்பெரிய கிரெடிட் உண்டு. அந்த கிரெடிட்டை நடேசன் சார் வாங்கியிருக்காருங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெருமை. பாரதிராஜா
பாரதிராஜா மருத்துவமனைக்கு அந்த கிரெடிட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. என் பேர் பாரதிராஜான்றதுங்களா தவிர உலகம் பூரா இன்றைக்கி பேசப்படுது பாரதிராஜா மருத்துவமனை. நான் எங்கே போனாலும் என்னுடைய மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க. நான் சினிமாவில் பேர் எடுத்ததை காட்டு மருத்துவமனை மூலமாக உலகம் முழுவதும் பேர் வாங்கியிருக்கேன். நன்றி. என்ன 1975 தேனி மாவட்டத்தில் வீரபாண்டிங்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் மருத்துவராக இருந்தேன். அப்போது என் ஆறுயர் நண்பர் டைரக்டர் அவர்கள் புதிய வார்ப்புகள் படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ லாஜில் தங்கியிருந்து ஒரு வாத்தியார் வந்து என்னை அறிமுகப்படுத்தினார். அன்றிலிருந்து அந்த நட்பு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ள எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. ஐ லவ் ஹிம் ஸோ மச். ஆமாங்க, அதுக்கு வார்த்தையே என்னால் சொல்ல முடியல. அவ்வளவு ஒரு அற்புதமான மனிதர். சாதாரண வில்லேஜிலேருந்து வந்துட்டு இன்றைக்கி உலகம் பூரா டைரக்டர் பேர் சொன்னால் தமிழர்கள் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அது மாதிரி புரட்டி போட்டவர், தமிழ் சினிமாவே புரட்டி போட்டவர். டைரக்டருக்கு முன்பு, டைரக்டருக்கு பின்பு. அதுக்கு முன்னே வந்து எல்லாமே செட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்த பிற்பாடு தான் கேமராவை தூக்கிட்டு மண்ணுக்கு போனார். தன் மண் வாசனை எங்கே போனாலும் அந்த கிராமத்து பாணியை முதல்ல கொண்டு வந்தவர். 16 வயதில் படம் வந்தப்போ ஒரு வாரம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம்தான் பிச்சிட்டு போச்சு அந்த இது. இந்த மொழி லாங்குவேஜ் இவங்கெல்லாம் தமிழ், தூய தமிழ்லலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சிவாஜி கணேசன், எஸ்எஸ்ஆர் அவங்கெல்லாம், எம்ஜிஆர் எல்லாம் இவங்க வந்த உடனே கலோக்கியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மதுரை லாங்குவேஜில். அப்புறம் தான் பிடிப்பிடின்னு பிடிச்சி எக்கச்சக்கமாக இது பண்ணி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ராஜகண்ணுங்கிற ப்ரொடியூஸ் பண்ணி ராஜகண்ணு மூலியமாக ஐயா வந்து நம்ம டைரக்டரு இந்த இதுக்கு அறிமுகமானவர். அப்படி இது பண்ணி சுய இந்த அடித்து அது பின்னிடுச்சில்ல. 16 வயதிலேருந்து வந்து கிழக்கு போக ரயில், சிவப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிர்மலா பூக்கள், அந்த 5 படத்தில் பிச்சு பின்னி எடுத்து எங்கே பார்த்தாலும் இவர் பேர் தான். எங்கே பார்த்தாலும் இவர் பேர் தான். கடலோர கவிதைகள் படம் என்னை ப்ரொடியூசராக போட்டு படம் பண்ணி கொடுத்து நான் நயா பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணல. அவரே பணம் போட்டு அவரே எடுத்து எனக்கு அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாரு. அந்த அமௌண்ட்டில் தான் நான் அந்த ஆஸ்பத்திரியை, மேட்லி ரோடு ஆஸ்பத்திரியை கட்டினேன். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா, பணம் கொடுத்த உடனே நான் வந்து கேட்டேன், இது மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி கட்ட போகிறோம், உங்கள் பேர் வைக்கணும். 6 மாதமாக ஒத்துக்கவே இல்லை. டாக்டர்ஸ், நான் சொல்கிறது கேளுங்க, எனக்கு இருக்கிற சீஃப் மினிஸ்டர் எனக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க, வேண்டாதவங்களாக இருப்பாங்க. என் பேர் வச்சிங்கன்னா அது என்னுடைய ஆஸ்பத்திரி நினச்சிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமம் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு வேணாம் வேணான்ட்டார். கட்டுனா ஆஸ்பத்திரி உங்கள் பேரில் கட்டுவேன், இல்லைன்னா நான் ஒரு வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப சென்டிமெண்ட், இளைய மனசு அப்படியே கண்ணில் கலங்கிட்டார். உடனே அப்போ திருநாவுக்கரசர் வந்து ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் இருந்தார், கூடவே கூட்டி போயிட்டு இந்த பர்மிஷன் வாங்கிட்டு அவர் கீழேருந்து ஓடி வந்துட்டார். அண்ணே, நீங்கள் எதுக்கு நான் வந்தீங்க, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு. இல்லை இல்லை, இவர் வந்து ரொம்ப விடாப்பிடியாக இருக்கார், என் பேரில் தான் கட்டணும் அப்படின்ட்டு, அதனால தான் வந்த அப்படின்ட்டு உடனே அவர் சைன் பண்ணி பர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டார். அந்த ஆஸ்பத்திரி கட்டி நட்பு தொடரும். வைரமுத்து சார் சொல்லுவார், எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, அது அப்படியே காலத்தில் மறைஞ்சு போயிடும். ஆனால் இது காலங்காலமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பேர் வச்சுட்டீங்க, அதுதாங்க பெருசு அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார் அவர். அதனால் என் உயிர் இருக்கிற வரையிலும் என் காலத்திற்கு பிற்பாடும் 100 ஆண்டு காலம் இந்த பேர் நிலைச்சி நிற்கும்.